வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அக்காய், இதில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா படம் வந்து ரெயின்போ கலரில் வந்துட்டுருக்கு, இதுதான் இது கம்ப்ளைண்ட்டு. இது என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த போர்டுடைய டாபிக் பார்த்தீங்கன்னா இதுதான். இதுதான் பாத்தீங்கன்னா பாட்டம் வியூ. ஃபர்ஸ்ட் பேசிக்கா செக் பண்ணக்கூடிய வோல்ட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம். இது பி பிளஸ் வோல்ட் கரெக்டா இருக்குது. ஓகே, இந்த வோல்ட்டும் கரெக்டா இருக்குது. இந்த வோல்ட்டும் ஓகே, இந்த வோல்ட்டும் ஓகே. அடுத்தது டியூனருடைய எம்பி வோல்ட் செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா எல்ஓடியுடைய பூஸ்டிங் வோல்ட், இந்த பாயிண்ட் தான் அது, 185 வோல்ட் கரெக்டா இருக்குது. அடுத்து நம்ம செக் பண்ண போறது இதான் பாத்தீங்கன்னா வெர்டிகல் ஐசி. இந்த வெர்டிகல் ஐசியோட இன்புட் வோல்ட் செக் பண்ணிக்கலாம். -11.6, -12, -11. இங்க பாத்தீங்கன்னா வோல்ட் தப்பா இருக்குது, இது வந்து பிளஸ் வோல்ட் வரும். இது பாத்தீங்கன்னா மைனஸ் வோல்ட், இது பாத்தீங்கன்னா பிளஸ் வோல்ட் வரும். இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் நமக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பாயிண்ட்ல வோல்டேஜ் பாத்தீங்கன்னா மைனஸ்ல தான் வருது. இந்த வெர்டிகல் ஐசிக்கு சப்ளை எங்கிருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் எல்ஓடியிலேருந்து எடுத்திருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 14 வோல்ட், இந்த பின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 14 வோல்ட். அதாவது இந்த பின்னோடைய ப்ளஸ் வோல்ட் வருதான் நம்ம பார்த்துக்கலாம். -11 வோல்ட் வருது, -12 வோல்ட். நமக்கு இந்த இடத்துல ப்ளஸில் வோல்ட் வரணும், ஆனால் வோல்ட் வரல. அது ஏன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபால்ட்டை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கெப்பாசிட்டர் வந்து ரெண்டு டிசார்ஜ் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ளஸ் வோல்ட்டுக்கும் மைனஸ் வோல்ட்டுக்கும் உள்ள கெப்பாசிட்டரு. ஏன்னா செக் பண்ணும்போது மீட்டர் கம்ப்ளைண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். மீட்டரை பார்த்தீங்கன்னா டயோடு மோட்ல வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த ரெசிஸ்டன்ஸை செக் பண்ணிக்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓகே, இந்த டயோடு, இந்த டயோடு கம்ப்ளைண்ட் இருக்கு. டயோடு வந்து ஷார்ட்டாக காட்டுது. இந்த சைடு பார்த்தோம்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓபன், இந்த டயோடு வந்து போலாரிட்டியை மாற்றி செக் பண்ணிக்கலாம். இந்த டயோடு நமக்கு வேரியேஷன் ஆயிட்டு இருக்கு, அதனால இதை நம்ம செக் பண்ண முடியாது. இந்த டயோடு பார்த்தா கம்பல்சரி ஷார்ட் காட்டுது. நம்ம ஐசியை செக் பண்ணிக்கலாம். ஐசியோட சென்டர் பின்னு இந்த பின்னு பார்த்தீங்கன்னா இப்பவும் ஷார்ட் தான் காட்டுது, இதில் வேலையை காட்டுது. அப்போ நமக்கு வந்து இந்த செக்ஷன் வந்து ஷார்ட் ஆகிருக்கு. இதை சால்டரிங் வந்து ட்ரை பண்ணிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெர்டிகல் ஐசியோடைய இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் சால்டரிங்லேருந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த டயோடை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டயோடு வந்து ஷார்ட் காட்டுச்சு. இப்போ டயோடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான வேல்யூ காட்டுது. இந்த டயோடு ஓகே. இந்த டயோடு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேரியேஷன் ஆகிட்டு இருந்தது, இப்போ அதையும் செக் பண்ணிக்கலாம்.
இந்த டயோடும் ஓகே. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஓபன் ஆயிருக்கு, இந்த சைடு பார்த்தோம்னா ஐசி ஷார்ட் ஆயிருக்கு. இப்ப நம்ம ஐசியை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஓபனான ரெசிஸ்டன்ஸையும் மாத்திட்டு இப்ப நம்ம வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசி தான் நம்ம கம்ப்ளைண்ட். இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா STV9302, இதுதான் இதோடைய நம்பரு. அடுத்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெஜிஸ்டர் கம்ப்ளைண்ட் இருக்கு, இந்த ரெசிஸ்டன்ஸையும் மாற்றிக்கலாம். அடுத்தது பேசிக்காக செக் பண்ணக்கூடிய விஷுவலாக பார்த்தோன்னா எதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு, இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா பல்ஜாக இருக்கு, இந்த கெப்பாசிட்டரும் பல்ஜாக இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இது 110 வரக்கூடிய கெப்பாசிட்டரு, இது பார்த்தீங்கன்னா +14 volt அதுக்கு வரக்கூடிய கெப்பாசிட்டரு. இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் நம்ம மாற்றிக்கலாம், இந்த ஐசியை மாற்றிக்கலாம், இந்த பர்னோட்டான ரெசிஸ்டன்ஸை மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ நம்ம வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நண்பர்களே, நமக்கு ஏன் இந்த வெட்டிலேசி ஃபால்ட் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோன்னா, இந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டில் உருவாகிற +volt, அதாவது ஏசி வோல்ட்டு, ஒரு டயோடு மூலயமா டிசியாக மாறி இந்த பாயிண்ட்டுக்கு வரும். இந்த இடத்துல தான் அந்த டிசியில் உள்ள வேரியேஷனை ஃபில்டர் பண்ணுறதுக்காக கெப்பாசிட்டர் போட்டு அதை ஃபியூர் டிசியாக மாற்றி தான் ஐசி கொடுப்பாங்க. நமக்கு இந்த கெப்பாசிட்டர் வந்து பல்ஜாலதுனால இந்த இடத்துல ஃபியூர் டிசியை வராமல் ஏசி டிசி ரெண்டும் மிக்ஸ் ஆகி வர்றதுனால தான் நமக்கு இந்த இடத்துல ஐசி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு. இது ஐசி கம்ப்ளைண்ட் ஆகி ஓவர்லோட் ஆனதுனால ஹை ஆம்பியர் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு பர்ன் அவுட் ஆகிடுச்சு. இதான் இதில் நடந்திருக்கு. இந்த கெப்பாசிட்டரை காட்டுற பாருங்க, இந்த கெப்பாசிட்டர் தான், இந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்கன்னா பல்ஜாகி நிற்குது. அடுத்தது இந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட், இதுவும் பல்ஜாகிடுச்சு. இந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட் நமக்கு, STV9302A. அடுத்தது இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸ் கம்ப்ளைண்ட். இதை நம்ம மாற்றிட்டு இப்போ வோல்ட் செக் பண்ணிக்கலாம், வீடியோ எப்படி வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பர்னோட்டான ரெசிஸ்டன்ஸை மாற்றிட்டேன். இப்போ இந்த பாயிண்ட்டில் வோல்ட் செக் பண்ணிக்கலாம். +volt கரெக்டாக வருது, முன்னாடி இந்த இடத்துல -volt வந்துட்டு இருந்தது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -16 volt ஓகே. அடுத்தது இந்த இடத்துல வோல்ட் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிக்கலாம். -16 கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் லோடு இல்லாததுனால கொஞ்சம் வோல்ட் அதிகமாக கட்டுது, +17 volt. இது பார்த்திங்கன்னா பூஸ்டிங் வோல்ட்டு, ஒரு டயோடு போட்டிருப்பாங்க, அவ்வளோதான். வோல்ட்டு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஐசியை மாற்றி லோடு செக் பண்ணிக்கலாம். இப்போ டிவி பார்த்தீங்கன்னா வெர்டிகல் ஃபால்ட் அந்த ஸ்டேஜில் இருக்குது. வெர்டிகல் ஃபால்ட் கட்டிட்டு இப்போ நம்ம ஐசியை மாற்றிட்டு செக் பண்ணிக்கலாம். நண்பர்களே, இப்போ வந்து இந்த வெர்டிகல் ஐசி மாற்றியாச்சு. இப்போ நம்ம வோல்ட்டு செக் பண்ணிக்கலாம். +14 volt. இந்த சென்டர் பின் பார்த்தீங்கன்னா -13.2 volt. இந்தாண்ட பூஸ்டிங் 14.3 volt. வோல்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கு. இந்தாண்ட பூஸ்டிங் வரக்கூடிய 185 volt, இதுவும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் வந்து இந்த 1 ohm ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, 470 bar 25 volt கெப்பாசிட்டர் ஒன்று, இந்த STV9302A வெட்டியல் ஐசி ஒன்று, இதான் இதில் கம்ப்ளைண்ட். டிவி ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதேமாரி தொடர்ந்து கிரிட்டிக்கலான வீடியோவை பார்க்குறதுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இதுமாரி கிரிட்டிக்கலான வீடியோவை தொடர்ந்து நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.